உழவன் மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி போல்ட்ரி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட கடகநாத் தாய்க்கோழிகளை வச்சு முட்டைகள் உற்பத்தி பண்ணி இன்குபேட்டர் மூலமாக ஒரு நாள் குஞ்சுகளாகவும் ஒரு மாத குஞ்சுகளாகவும் உற்பத்தி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கடகநாத் கோழி மட்டும் இல்லாமல் வான்கோழி, கின்னி கோழி, அசில் கிராஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா வகையான கோழி குஞ்சுகளும் இவங்ககிட்ட ஒரு நாள் குஞ்சுகளாகவும் ஒரு மாத குஞ்சுகளாகவும் கிடைக்கும். பட் ஆனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம கடகநாத் கோழி வளர்ப்பு பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கடகநாத் கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக லாபம் இல்லை, இதோட மீட் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் யாரும் விரும்பி வாங்க மாட்டேங்கிறாங்க, இதை மார்க்கெட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் தட்சிணாமூர்த்தி போல்ட்ரி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கடகநாத் கோழிகளை வளர்த்து சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களால் எப்படி இவ்வளோ பெரிய லெவலில் பண்ண முடியுது, இது எல்லாத்தையும் இவங்களால் மட்டும் எப்படி மார்க்கெட் பண்ண முடியுது, ஸோ இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், கடகநாத் கோழியில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இதை பற்றின முழுமையான தகவல்களை நம்ம இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. வணக்கம் சார். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க சார். என் பேர் வந்து மாதேஷர். தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஜெயம் காலேஜின்ற இடத்துல இருக்குது. தட்சிணாமூர்த்தி ஃபோல்ட்ரி ஃபார்ம்ன்றது நம்ம ஃபார்ம் பேருங்க சார். ஸோ இப்போது நம்ம ஃபார்மில் வந்து என்ன நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம ஃபார்மில் கடக்நாத் கருங்கோழி பண்ணிகிட்ருக்கோம், வான்கோழி பண்ணிகிட்ருக்கோம், இது இல்லாத நாட்டி, கின்னி கோழி, மற்ற ஐட்டங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த ஃபார்ம் இங்கே வந்து கடக்நாத் வான்கோழிகளை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பவுல்ட்ரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்வம் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க சார்? ஆக்சுவலி வந்து ஒரு சிவில் இன்ஜினியரு. இது வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து ஒரு சின்ன வேவாரிங்க. அவரை பார்க்கும் போதெல்லாம் இதில் எதனா பண்ணணும் எனக்கு தோணும். நம்ம சிவில் படித்து அந்த ஃபீல்டு இருந்தோம். இது வந்து ஒரு பார்ட் டைமாக எடுத்து பண்ணலாமே அப்படின்ட்டு, மக்களுக்கு தரம் வாய்ந்தவங்களை சில கோழிகளை பற்றி எல்லாமே கொடுக்கலாமே, ஹோல்சேல் நம்மளால் பண்ண முடியுமேனிட்டு அப்பாவை பார்த்து தான் இந்த எய்ம் வந்தது. இன்றைக்கி ஓரளவு நானே இந்த கருங்கோழி, வான்கோழி பேரண்ட்லாம் வச்சு நேச்சுரல் முறையில், இயற்கை முறையில் வளர்த்து கொடுக்குறோம். இது வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு, இது மேலே கோழியில் எதனா சாதிக்கணும்னு ஒரு ஈர்ப்பு, அதனால தான் இதை மெயின் பண்ணுறது எங்கே. சரி, ஓகேங்க. கருங்கோழி பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு கருங்கோழிக்கு பெருசாக மார்க்கெட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து? இல்லை சார், மார்க்கெட் இல்லைன்றதெல்லாம் ஒரு தவறான பதில். இன்றைக்கி வந்து மார்க்கெட் இருக்குது, இது என்னென்னா மருத்துவ குணம் இந்த ஒரு கோழிங்க சார். கருங்கோழி, வான்கோழிகள் எப்பயுமே மார்க்கெட் இருக்குது. அது எப்படி கொண்டு போகணுன்றதான் இருக்குது மெயினானது. சில இடத்துல வந்து மக்களுக்கு ஒன்றும் வெளிப்படையாக தெரியல, இந்த ரக கோழிகள் இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருக்கணுன்ற அந்த விழிப்புணர்வு கிடைக்கல. மற்றபடி எல்லா இடத்துலையும் சப்ளை இருந்துட்டு தான் இருக்குது, எங்களுக்கு ஓரளவு போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு, ஃப்யூச்சரில் ஆகலாம், அதான் மெயினான விஷயம். ஸோ இப்போ கடகநாத் பற்றி என்னோடய சேனலில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணதும் கிடையாது, எனக்கு இதை பற்றி பெருசாகவும் தெரியாது. ஸோ கடகநாத்தோட பிறப்பிடம் எதுங்க? கடக்நாத் பிறப்பிடம் வந்து மத்திய பிரதேசம் சார். இது பேசிக்காக இந்தியாவில் வளர்க்கக்கூடிய ஒரு ரகம் தான், ஆனால் மத்திய பிரதேசத்தில் தான் முதல்ல வந்து அதிகமாக இருந்தது. இப்போ ஓவரால் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் இப்போ ஓரளவு பண்ண ஆரம்பிச்சு சார். இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து கடக்நாத் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. சரி, ஓகேங்க. இப்போ நிறைய இடத்துல கடகநாத்லேயே நிறைய கலப்படெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரிஜினல் கடகநாத் கோழியை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஒரிஜினல் கடக்நாத் வந்து உங்களுக்கு இந்த ரெக்க பகுதி விரித்து பார்த்தீங்களன்னா உள்ளே வந்து கருப்பு கலராக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த கோழியை பார்த்தாவே தெரியும், இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் மட்டும்தான். இந்த நாக்கு அந்த மூக்கு இருக்குது பற்றியா, அந்த இடத்துல தான் அதனுடைய கொண்டை, இது மட்டும்தான் அந்த இளஞ்சிவப்பு நேரத்தில் வரும். மற்றபடி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்கும். உங்களுக்கு கடக்நாத்துன்னு கிராஸ்ன்னா அது கிராஸ்ன்னு சொல்ல முடியாது, வெள்ள இந்த ரெக்கப்பகுதியில் வெள்ளை வெள்ளையாக வரும். அது மாதிரி வந்தாலும் அது வந்து ஒரு கோழி இன்னொரு கோழியோட மேட் ஆகுது இல்லையா, அதில் கலப்பினமாகி கிராசிங் ஆகிறது. இதில் கிராசிங்கில் எதுவும் கிடையாது, சுத்தமான கடக்நாத் கோழி மட்டும்தான். ஸோ இப்போ மற்ற கோழி கறியை விட கடகநாத் கோழி கறி தான் ரொம்ப அதிகமான விலை வந்து பார்த்திங்கன்னா வித்துட்டுருக்குது. ஸோ அது எதனால் அப்படி? கடகநாத் கோழி கறியில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது சார்? கடக்நாத் வந்து எல்லாராலையும் டக்குன்னு பண்ணிட முடியாதுங்க, இதனுடைய வளர்ச்சி விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வளரும். இப்போ இந்த சைஸ் வரதீங்களா பார்த்திங்கன்னா மினிமம் நீங்களுக்கு 8 மந்த் ஆகிருக்கு. நாங்கள் இது வந்து கடக்நாத்தை வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் நிறம் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் அதிகமாக இருக்கிறதுனால தான். இது வந்து சுகர் பேஷண்ட்டு, பிபி, யாருனாலும் இது வந்து சாப்பிட்லாம். இது வந்து பாடிக்கு வந்து இப்போ சில கோழிகள்லாம் இருக்குது, நாட்டுக்கோழி ஆகட்டும், பிரைலர் ஆகட்டும்,
அதை வந்து ஒரு அதாவது பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களாம் அதிகமாக வந்து அதை சாப்பிட முடியாது. இது அப்படியெல்லாம் கிடையாது, யாருனாலும் அதிகமாக உட்கொள்ளலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நேச்சுரலாகவே இது மருத்துவ குணம் வாய்ந்தது. சரி ஓகேங்க. ஸோ இப்போ கடகநாத் கோழி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கான பேரண்ட் சிக்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க சார்? பேரண்ட்டை வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு 2000 பேர்ஸ் வளர்ப்போம். 2000ல் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மட்டும், அதில் எது ரொம்ப ஆக்டிவ் நல்லா இருக்கோ அதை எல்லாமே தனியாக எடுத்து விட்டு 10 பெண் கோழிக்கு ஒரு செவல் விடுவோம். அது மாதிரி விட்டு தான் பேரண்ட்டை உருவாக்குவோம். பேரண்ட்டை பார்த்தீங்கன்னா முட்டைறதுலேருந்து 6 மாதங்கள் தான், அதுக்கு மேலே புது புதுசாக பேரண்ட்டை நான் உருவாகிட்டே இருப்போம். ஒரு நல்ல தரமான கோழி வேணும், அதுலேருந்து குஞ்சுகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேரண்ட்டை சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க மாட்டீங்க. ஸோ எதனால் 6 மாதத்தில் பார்த்தீங்களான்னா முட்டை வந்து தரமாக இருக்கும். முதல்ல வந்து எங்கள் பேரண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, தரமான முட்டைகளை அதில் தான் எடுக்க முடியும். முட்டையே நாங்கள் முட்டை இட்டதுலேருந்தே அதை ரகம் பிரிச்சுருவோம், அதை எடுத்து க்ளீன் பண்ணி 3 ரகமும் பிரிப்போம் நாங்கள். அதில் சில இது மட்டும்தான் முட்டைகள் மட்டும்தான் ஹேச்சிங் கெப்பாசிட்டி வரும், சில முட்டைகள்லாம் வராது. அதனால் 1st 6 மந்தில் தான் தரமான முட்டைகள் கிடைக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நாங்கள் கழிச்சுன்னு அது வெயிட்டுக்கு ஏற்றிடுவோம். வெயிட்டுக்கு வந்து கறி கடைகளுக்கு கிலோ 600 அந்த மாதிரி அவங்களும் சப்ளை பண்ணுறாங்க. அன்றைக்கி மார்க்கெட் என்ன ரேட்டோ அந்த கடைக்கு ஹோல்சேல் எடுத்துக்குவாங்க. சரி ஓகே. அப்படி கடகநாத் கோழி எத்தனை முட்டைகள் தான் இடும்? கடகநாத்துகள் வந்து ஒரு 180லேருந்து 240 முட்டை இடும் ஒரு வருஷத்துக்கா? இருக்கிறதே கடகநாத் முட்டை கோழின்றது முட்டை அதிகமாக இடக்கூடியது. முட்டை அதெல்லாம் 200 மேலே, 200 குறையாது, 240 பக்கம் வருதுங்க ஒன்று இயற்கை எங்களுக்கு. சரி ஓகே. ஒரு முட்டை என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க கேட்டால் சார்? முட்டை அன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்து கொடுக்குறோம். மேக்ஸிமம் நாங்கள் முட்டை அதிகமாக கொடுக்குறதில்ல. முட்டை வந்து 10 ரூபாலேருந்து 40 ரூபா வரையும் போகுதுங்க. அன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்து தான் கொடுப்போம் நாங்கள். சரி ஓகேங்க. இப்போது பேரண்ட் சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கிறீங்க? ஒரு ஷெட்டை வந்து எப்படி ரெடி பண்ணணும் பேரண்ட் சிக்ஸ் இருக்கிறதுக்கு? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுங்கள். கரெக்டான விஷயங்க. பேரண்ட்டை பார்த்தீங்களான்னா அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாள் குஞ்சுலேருந்தே நாங்களாக ஓனம் உருவாக்குறது. ஒரு நாள் குஞ்சுலேருந்து 2000 கோழி விட்டு படிப்படியாக அந்த அடியில் இப்போ நீங்கள் இந்த எப்படி தீவனம் போகுது தண்ணி போகுதுன்னு இல்லையா, சேம் இதே கான்செப்ட் தான். குஞ்சில் இருக்கும்போது இந்த ஃபீடர் டிங்கர் இருக்காது, சின்னதாக செட் பண்ணி அதை கரெக்டாக வளர 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 அது நல்லா ஆக்டிவாக இருக்கிறது, நல்லா ப்ரிப்ரெஸாக இருக்குது இல்லையா, அதை ஆக்டிவாக இருக்கிறது எல்லாமே தனிமைப்படுத்திடுவோம். மீதி எல்லாமே சேலுக்கு அனுப்பிடுவோம். அது தனியாக ரகம் பிரிச்சுட்டு எங்களுக்கு எவ்வளோ பேரண்ட் தேவை அதை மட்டும் நாங்கள் வச்சுக்குவோம். சரி ஓகேங்க. இப்போது நான் வரும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போது கடகநாத் முட்டை எடுத்து அதை பயங்கரமாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹேச்சிங் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால்? அது மேலே அந்த மாஷர் அந்த அழுக்கு இருந்துச்சுன்னா ஹேச்சிங் வராது கரெக்டாக. அதனால் அழுக்கு இல்லாத அளவுக்கு சுத்தமாக க்ளீனாக துடைச்சி அதுக்கப்புறம் தான் ஹேச்சிங் அனுப்புவோம். அதில் இப்போ கோழி இருக்குன்னு ஒன்று ஒன்று மெதிப்படுதுங்க இல்லையா, அதில் சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் இருக்கும், முட்டை அந்த ஓடு உடஞ்சிருக்கும், அதெல்லாம் ஹேச்சிங்கில் கரெக்டாக குஞ்சு பறிக்காது, அந்த ஹேச்சிங் கெப்பாசிட்டி வராது. அதனால் கரெக்டாக தரமான முட்டைகளாக பார்த்து பிரித்து அனுப்பிவிடுவோம், அதே எங்களுக்கு ஹேச்சிங் வரும். சரி ஓகேங்க. இப்போது எத்தனை சதவீதம் பொறுப்பித்திறன் வந்து கடகநாத் முட்டைகளில் வந்து இருக்கும்? கடகநாத் 80% பொறுப்பித்திறன் உண்டு, 100%-க்கு 80% ஷூராக உண்டுங்க. சரி ஓகேங்க. ஸோ பொறிச்சதுக்கு அப்புறம் ப்ரூடிங் செட்டப் இதெல்லாம் கொண்டு போவீங்களா? ஸோ இப்போ நீங்கள் 1 டே செக்ஸாகவும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, இப்போது மந்த் ஓல்டாக பண்ணும்போது அந்த 1 மாதம் ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அதாவது 1 டே செக்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மேரக்ஸ் கொடுத்துருவோம். மேரக்ஸ்ன்றது எப்படி நம்மளுக்கு எல்லாம் போலியோ போடுறாங்களோ அது மாதிரி, அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது கை கால் இழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதுவுமே வராது. மேரக்ஸ் அடித்து நம்ம அதுக்கு மேலே எல்லாமே ஆன்டிபயோட்டிக் தான், வேக்சினேஷன்றதெல்லாம் கிடையாது. ஆன்டிபயோட்டிக்ன்றது F1 ஒரு ஆன்டிபயோட்டிக்கு, IPD ஆன்டிபயோட்டிக், லெசோட்டோ ஆன்டிபயோட்டிக்கு, இந்த 3. அது வேக்சின்னு சொல்லணும்னா அது சின்ன ஒரு பாட்டில் இருக்கும், அது பார்த்திங்கன்னா அதுக்கு ஆக்டிவாக இருக்க நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக. இப்போ நம்மளுக்கு எப்படி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தடுப்பூசி போடுறாங்களோ அது மாதிரி அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் தான், அது வேக்சின்லாம் கிடையாது. 7 டேஸில் ஒரு டைம் வந்து ஐ ட்ராப்பு கொடுப்போம், 7 நாளில் அதை விட்டோம்னா 14 நாளில் வந்து பாலில் கலந்து வச்சுருவோம். அப்புறம் 21-28 நாளில் ஒரு டைம் கொடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு இந்த வான்கோழிகளுக்கு இந்த கிராமப்புறையாக நாட்டியிருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும்தான் அம்மா தடுப்பூசின்னு ஒன்று போடுவோம், பவுல் பாக்ஸ் அம்மா தடுப்பூசி, இல்லை R2V சொல்லுவோம், ராணிக்கெட் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். ஒரு எதனா ஒரு பிரச்சனை பின்னாடி ஆர்டி இது மாதிரி எதுவும் வராதுக்கிறதுக்கோரம் ஒரு வேக்சினை போடுவோம், அது மட்டும்தான் கழுத்து பகுதியில் வேக்சினாக போடுறது, மற்றபடி எந்த ஒரு வேக்சினும் கிடையாது. நார்மலாக இவ்வளோ தான் ப்ராசஸ் வளர்க்குறது. அதுக்கான தேவை என்ன, அதுக்கு உணவு கரெக்டாக கொடுத்தோம்னா அது பாட்டுக்கு அதை வளர்ந்துக்குங்க, எந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு வராது. சரி ஓகேங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ரூடிங் வந்து எப்படி போடுவீங்க, எந்த அளவுக்கு ஹீட் வந்து இதுக்கு கொடுக்கணும்? மினிமம் வந்து கதகதப்பு இருக்கணும்,
புரூடிங்களை குஞ்சுங்களை வந்து கூலிங்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டிங்கும் போகக்கூடாது. கதை கதைப்புன்னு இருக்கிறதுக்கோசரம் ஒரு அஞ்சாறு குண்டு போல்ப்பு இருக்கு இல்லையா, 100 வாட்ஸு, அதை போட்டு சின்ன தடுப்பு மாதிரி இருக்கும், அங்கங்கே புரூடிங் செட்டப் போட்டு வச்சுருப்போம், அதை போட்டிருப்போம். வான்கோழிக்கு மட்டும் ஹீட்டர் கொடுத்தாகணும், ஒன்று ஹீட்டர் போடுவோம் இல்லைனா கறி போடுன்னு சொல்லுவாங்க, சட்டியில் கறி போடுவோம். வான்கோழிக்கு வந்து மினிமம் 35 டிகிரி செல்சியஸ் அது இருக்கணும். இந்த கோழிக்கெலாம் நார்மல் லைட் இருந்தாவே போதும், அதுவே புரூடிங் செட்டப்புக்கு போதுமானது. இது மாதிரி பண்ண முறையில் சுற்றியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பக்கமாக தடுப்பு விட்டுட்டு அடியில் மஞ்சு மாதிரி எதனா போட்டிருக்கணும், கல்லை போட்டு நெல்லுமே அடியில் வந்து அதை கழிவுகளை அது மெரிக்கக்கூடாது, அந்த கழிவுகளை அதுவே சாப்பிடக்கூடாது, அதனால தான் பிராப்ளங்கள் வருது. அடியில் வந்து நீட்டாக ஒரு மஞ்சு மாதிரி எதனா ஒன்று போட்டு, அதாவது தேங்காய் நார் கல்லை போட்டு நெல் உம்மி எதனா ஒரு அடியில் போட்டு குஞ்சுகளை அந்த 1 மந்த் ப்ரீடிங் ப்ராசஸ் சொல்லுவோம் இல்லையா, 1 மந்த் இல்லை ஒரு 15 நாள் கடக்நாத் நாட்டு இந்த மாதிரி கோழிங்களுக்கு, வான்கோழிங்களுக்கு 1 மாதம். வான்கோழிங்களை நைட்டில் ஆனால் மூடி வைக்கணும், கடக்நாத் இதெல்லாம் நைட்டில் மூட தேவையில்ல, ப்ரீடிங் மட்டும் போட்டு விட்டால் போதும், ஈட்டு போட்டு எனி டைம் தேவனை கொடுத்தா ஓகே. இப்போது மந்த் ஓல்டாக பண்ணும்போது இந்த குஞ்சுகள் மார்ட்டாலிட்டி ஆகுறதுலாம் இருக்குங்களா? ஆ, ஷூராக இருக்குது. மந்த் ஓல்டுன்னா இப்போ இங்கே பண்ண முறையில் ஒரு இடத்துல வளர்த்துட்டோம்னா அது பிரச்சனை இருக்காது. 1 மந்த் வளர்த்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மெயினான ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா சளி கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இங்கே தண்ணி முறைகள் இங்கே வளர்ப்பு முறைகள் வேறு மாதிரி இருக்கும், அங்கே போனவொடனே வளர்ப்பு முறைகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சின்னதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதே அங்கேயும் பண்ணால் வளர்ச்சி கரெக்டாக இருக்கும், இல்லை இங்கே வேறு மாதிரி அங்கே வேறு மாதிரி இருந்தால் ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகேங்க. ஸோ இப்போ இங்கே கோழிகளுக்கு என்ன மாதிரியான தீவனம் இதெல்லாம் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறது? சார், இங்கே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சிலேருந்தே இங்கே வந்து தரமான, அதாவது எஸ்கேஎம்மு சுகுணா நிறைய இருக்குது, கிறிஸ்டி சிபி நிறைய கம்பெனிகள் இருக்குது. இங்கே வந்து தீவனங்கள் வந்து அதில் தாதுப்புகள் கலவெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் குஞ்சுங்களுக்கு 1 நாள் குஞ்சுங்களுக்கு ப்ரீ ஸ்டார்டர்னு ஒரு தீவனம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டார்டர் தீவனம் கொடுப்போம். நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் லேயர் குரோவர் லேயர் கொடுப்போம், முட்டர் ஸ்டேஜில் தீவனம். ஒவ்வொரு பருவத்துக்கு இது இந்த தீவன முறைகள் இருக்குது, அந்த தீவன முறைகளை கொடுத்தீங்களா கோழிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. இப்போ நேச்சுரலாக நம்ம இங்கேருந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1 மந்த் இங்கே வளர்த்து ஒரு இடத்த கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கவேன், அங்கே ஓனவுடனே அரிசி கம்பு மக்காச்சோளம் கொடுத்தோம்னா கோழி ஃபால்ட் வரும், சளி வரத்துக்கள் வாய்ப்புகள் வந்து 60% இருக்குது. காரணம் என்னென்னா இங்கே வந்து தீவனங்கள் நல்லா சத்தான முறைகள் கொடுத்துட்டு அங்கே போனவுடனே அரிசி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அங்கேயும் என்ன பண்ணணும்னா தீவனங்கள் வாங்கி உங்கள் கோழி உங்கள் இடத்துக்கு செட் ஆகிற வரையும் தீவனத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். உணவு முறைகளை இப்போ தீவனம் ஒரு மட்டும் கொடுக்குறோன்னு வச்சுக்கவே, கொஞ்சம் கொஞ்சமாக கம்பு மக்காச்சோளம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இடத்துக்கு செட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கோழி நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா தீவனத்தோட செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும், இதனால் நம்ம கையில் ப்ராஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிற்கவே நிற்காது. ஸோ எப்படி தீவன செலவை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்குறது நீங்கள் சொல்கிற மாதிரி? கரெக்டான கேள்விங்க சார். தீவன செலவுன்றது சார் நம்மளால் என்ன ஏற்க முறையில் முடியுதோ அதை கொடுத்து தான் கோழியை வளர்க்கணும். அது வந்து 1 நாள் குஞ்சுலேருந்து கொடுக்கும் பொழுது செட் ஆகிக்குங்க சார், கரெக்டாக இருக்கும். நீங்கள் சென்ட்ரலில் 1 மந்த்து 2 மாத பேர்கள் வாங்க போகும்போது உங்கள் இடத்துக்கு வந்து அதுக்கு செட் ஆகணும், உங்கள் இடத்துக்கு செட் ஆன அப்புறம் தான் அது கரெக்டாக வளரும். நான் வந்து உங்களுக்கு தீவனமே கொடுக்கணும்னு சொல்ல கிடையாது, தீவனம் வந்து இங்கே யூஸ் பண்ணி தான் வளர்த்துருப்பாங்க, பண்ண முறையில் வளர்க்குறாங்க, தீனி இல்லாத வளர்க்க மாட்டாங்க. அதனால் தீனி கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் நேச்சுரல் முறையிலேக்கு செட் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறேன் நான். சரி, ஓகே, புரிஞ்சுதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு எந்தெந்த மாதிரியான நோய் தாக்குதல்லாம் வரும்? கோழிகளுக்கு ரத்த கிளைச்சல்னு வரும், ரத்த கிளைச்சல் வெள்ளைக்கிளைச்சல்னு ரெண்டது வரும். ரத்த கிளைச்சல் வெள்ளைக்கிளைச்சல் பிடிச்சனா கோழி வந்து அதிகமாக பீதி அடையிறது. இப்போ ஒரு கலாட்டா வந்து இடி மின்னல் சவுண்டு வந்துச்சுன்னா ஒரே பக்கங்கள் எகிரிட்டு ஓடுறது, காற்று அதிகமாக அடிக்கிறது, அதாவது வந்து படப்படப்பு ஆச்சுன்னா அதுக்கு ரத்த கிளைச்சல் வெள்ளைக்கிளைச்சல் வரும். அது மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு மருந்து இருக்குது, டெட்ராசைக்ளின் மருந்து இருக்குது, அந்த மருந்தை ஒரு 3 நாளைக்கு யூஸ் பண்ணாவே அது கரெக்டாக க்யூர் ஆகிக்கும், இது ஒரு ப்ராப்ளம் வரும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அம்மான்னு சொல்லுவாங்க, அம்மா தடுப்பூசி எல்லா கோழிகளுக்கும் போடணும். அம்மா தடுப்பூசி நீங்கள் போடலை அப்படின்னா சில டைம் வந்து அம்மா அந்த கருப்பு கருப்பாக கொப்பளம் கொப்பளமாக போடும், அதுக்கு வந்து அம்மா தடுப்பூசி போட்டிங்களா அது மாதிரி ஃபால்ட் வராது. இல்லை அம்மா தடுப்பூசி போடலை அப்படின்னும் போது நேச்சுரலாக இப்போ கருந்துளசி நிலவேம்பு இது மாதிரி தண்ணியில் குடிக்கிறதுல நிலவேம்பு மிக்ஸ் பண்ணலாம், அப்படிலாம் வேப்பன் தலைகளை அகத்திக்கீரை வேப்பன் தலைகளை கட்டி வந்து உள்ளே ஃபார்மில் தொங்க விட்டிங்கனாலும் இந்த அம்மா பிராபலங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. மழைக்காலங்கள் வந்து அம்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போல்லாம் வேப்பில கட்டி தொங்க விட்டோம்னா அம்மா பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் ஆர்டின்னு சொல்லுவாங்க, பறவை காய்ச்சல் நீட்டு. நான் அந்த சின்ன வயசில் சொன்னீங்கல்ல 7 நாள் 14 நாள் 28 நாள், இந்த 3 வேக்சினும் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா ஒரு 80 நாள் ஒரு 90 நாளில் வந்து கோழிக்கு வர்றதா ராணி கட்டுன்னு சொல்லுவாங்க.
அது வந்துச்சுன்னா இருக்கிற கோழி வந்து அப்படி குராத்தி டல்லாக எல்லா கோழியும் உட்காரும், எல்லா கோழியும் ஒரே நாளில் ஃபிட் ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா ராணிக்கேட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் மெயினாக வந்து அந்த சின்ன இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஒன்னு லெசோட்டோ இதில் கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் அந்த ராணிக்கேட் ப்ராப்ளம் வராது. கோழிகளுக்கு இவ்வளோ தான் ப்ராப்ளம், வேறு எதுங்களும் கிடையாது. சரி ஓகேங்க, இப்போ கோழிகளுக்கு டிசீஸே வராமல் இருக்கிறதுக்கு ஃபார்மை நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கணும்? ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது ஒரு ஃபார்முக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டினுங்க. இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கோழிகளுக்கே ப்ராப்ளமே வராது. முதல்ல வந்து ஒரு நாள்லேருந்து நான் சொல்லிடுறேன், ஒரு சாதாரணமாக ஒரு கோழி அப்படின்னா எப்படி பராமரிப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு நாள் குஞ்சிலிருந்து மலையில் நிலையாத அது தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அடியில் வந்து அதனுடைய கழிவுகளை வந்து ஒன்று க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா கழிவுகளை மெரிக்கக்கூடாது. அது இப்போ ஒரு ஃபார்மில் வளர்க்குறோன்னு வச்சுக்க, ஒரு 500 பீஸ் விடுறோம்னா அடியில் மஞ்சு இதெல்லாம் போடுறது வந்து எதுக்குன்னா அது கழிவுகளை வந்து ஈராது, அந்த கழிவுகளை ஈரா இருக்கும், அது எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். கோழி வந்து பறிச்சிட்டே இருக்கும், ஒன்று ஒன்று பறித்து அதுக்கு தேவையான ஹீட்டை கொடுத்துக்கும். அதனால தான் அடியில் மஞ்சுகள் இது மாதிரி போடுறது. இல்லை சில பேர் வாய்ப்பு வசதி வாய்ப்புகள் இருக்காது, 100 கோழி சாம்பல் பண்ணுறவங்க மஞ்சு இது மாதிரிலாம் போட மாட்டாங்க. அது மாதிரி நேச்சுரலாக விடும்போது அந்த கழிவுகளை டெய்லியும் க்ளீன் பண்ணிடணும். அந்த கழிவுகளை க்ளீன் பண்ணாவே ஃபஸ்ட்டு கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அட்டாக் ஆகாது. இது ஒன்று. ரெண்டாவது அந்த ஆன்டிபயோட்டிக் சொன்னோம் இல்லையா, எஃப்1 லெசோட்டா ஐபிடி, இது மூணும் வந்து கரெக்டாக நீங்கள் தண்ணியில் கலந்தோ எப்படியும் ஒன்று அந்த கோழிகளுக்கு கொடுத்துடணும். அந்த முதல் ஒரு மந்தில் கொடுத்துட்டிங்களேன்னா ஃபியூச்சரில் எதுவும் பிரச்சனைகள் வராது. அது ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மழை சாரல் காற்றுல இடிமே நல்லா வருதுங்க இல்லையா, அப்போல்லாம் காற்று ஓராடிக்கும் போது கோழி வந்து பயந்து ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓடும். அது மாதிரி ஓடாத இருக்கிறதுக்கோசரம் சைடில் வந்து இந்த மாதிரி தார் பைகள் எதனா ஒரு தடுப்பு மாதிரி மூடி வைக்கிறதுக்கு. இப்போ மழை ஹெவியான மழை காற்று மழை பண்ணும்போது சைடில் அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்களானா கோழி அதை பாட்டுக்கு அதை தூங்கிக்கும். கோழிகளை பொறுத்தவரை நைட்டில் வந்து தூங்கணும், நைட்டில் வந்து லைட்டிங்கு இதெல்லாம் போட வேண்டாம், பகலில் மட்டும் இருந்தமான போது. நைட்டில் வந்து கோழி வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ் ரூமில் அது தங்கிறதுக்கு ஒரு கோழிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் அது மாதிரி தூங்குச்சுனாவே உங்களுக்கு கோழிகள் ப்ராப்ளம் வராது. சரி ஓகேங்க, ஏன் இந்த கடகநாத் கோழி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, உள்ள கேமராவை எடுத்துகிட்டு வந்து ஷூட்டே பண்ண முடியல? சார் நல்ல ஒரு கேள்விங்க. கடகநாத் கோழி இருக்கிறதுலே சுறுசுறுப்பான கோழின்னா கடகநாத் மட்டும்தாங்க. இது வந்து நேச்சுரலாக இதனால் தான் சொன்னோம்ல, இயற்கையவே மருத்துவ குணம் வாய்ந்தது இதனுடைய சுறுசுறுப்பு. பேசிக்காகவே இது அதிக சுறுசுறுப்பு வந்ததுங்க. இதுக்கு தீவனங்கள் இல்லாத பராமரிப்பு இல்லாத இதை வளர்க்கவே முடியாது. இது கரெக்டான தீவன முறைகள், நல்ல பராமரிப்பு இருந்தால் ஆக்டிவாக இருக்குங்க அது. சரி ஓகேங்க, ஸோ ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பான கோழி கடகநாத் கோழி, ஓகே சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் வளர்க்காம இந்த மாதிரி ஒரு ஷெட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சு வளர்க்குறீங்க, பிராய்லர் மாதிரி? இல்லைங்க சார், அப்படி கிடையாது. எங்களுக்கு வந்து இங்கே இது வந்து நாங்கள் மெயின் எங்களுடைய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சுகளை எடுத்து இது எங்களுடைய தரத்தை உயர்த்தி நிறைய கொடுக்கணும், மக்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்ட்டு நாங்கள் பண்ணுறது. இப்போ தீவன முறைகள் இந்த பண்ண முறையில் வளர்க்கும் பொழுது நாங்கள் எனி டைமே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபீடர் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் வச்சுருக்கோம் நாங்கள். எனி டைம் தீவனங்கள் இருக்கும் பொழுது அது எந்த ஒரு ப்ராப்ளங்களும் வராது. மேய்ச்சலில் போகும்போது சுற்றி பென்சின் போட்டு விடணும், மேய்ச்சல்லையும் வளர்க்கலாம், மேய்ச்சலை வளர்க்காத இல்லை கிடையாது. பண்ண முறையில் வளர்க்குறது ரொம்ப நல்லது இது. இது ஏன்னா எங்களுக்கு வந்து பேரண்ட் யூசேஜ், இது வந்து நிறைய உற்பத்தி பண்ணுன்றதுக்கோசரம். இது மாதிரி எங்களால் நிறைய ஃபார்ம் இருக்குது எங்களுக்கு. இங்கே தருமபுரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 5000 ஃபார்ம்ஸஸ் இருக்குது. எங்களுக்கு இது மாதிரி ஃபார்மில் ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கிறது பாதுகாப்பு முறை எளிது இது தான். அதனால் நாங்கள் இந்த முறையில் வளர்த்துட்ருக்கோம். சரி ஓகேங்க, இப்போ கருங்கோழி பண்ணுறது எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும்? இப்போ முட்டை பண்ணால் லாபகரமாக இருக்குமா, சிக்ஸ் பண்ணால் லாபகரமாக இருக்குமா, இல்லை மீட்டுக்காக பண்ணால் லாபகரமாக இருக்குமா? ஸோ எதை அதாவது ஏதாவது ஒன்றை பேஸ் பண்ணி பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாபகரமாக இருக்கும். ஸோ எதை பேஸ் பண்ணி பண்ணால் கருங்கோழி வளர்ப்பு நல்லா லாபகரமாக இருக்கும்? சார் கருங்கோழியில் எல்லாமே காஸ்ட்டு தாங்க சார். முட்டையிலேயும் நம்மளுக்கு காஸ்ட் இருக்குது, கருங்கோழி முட்டையிலேயும் நல்ல காஸ்ட் இருக்குது. ஏன்னா மாட்டை மக்களுக்கு அதிகமாக வாண்டட் தேவைப்படுது, மீட்டுக்கும் நல்ல இது இருக்குது. கருங்கோழியில் எதுவுமே வேஸ்ட்டுன்னு கிடையாது சார். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரே வார்த்தையில் சொன்னோன்னா மருத்துவ குணம் வாய்ந்த ஒரே ஒரு பொருள்னா கோழியில் இந்த கருங்கோழி ஐட்டம் தான் சார். இது வந்து உங்களுக்கு எல்லாமே மீட்டுக்கும் யூஸு முட்டைக்கும் யூஸு சார். இது வந்து எதுவுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. இது வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி போகும். நாங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு அடிக்கல் நாட்டி பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் ஃபியூச்சரில் டெவலப்மெண்ட் ஆகும். இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் இது, இது இன்றைக்கி டவுனெல்லாம் நிறைய பேர் 1000 வரையும் பண்ணுவாங்க கேஜி, சில பேர் 2000 கூட தர மாட்டாங்க. ஆனால் இது மக்களுக்கு ஒன்றும் போய் ரீச் ஆகலை, இது மக்கள்கிட்ட ரீச் ஆகி நல்லா இது வரவரப்பு போகும். சரி ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 டே சிக்ஸாக சேல் பண்ணிட்டுருக்கீங்க, 1 மந்த் சிக்ஸாகவும் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கான ப்ரைஸ் ரேட் என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க சார்? இன்றைக்கி வந்து ப்ரைஸு 14 ரூபாங்க சார் கருங்கோழி சிக்கு, ஒரு நாள் சிக்கு. இப்போ தான் ரேட்டு ஏறிட்டுருக்கு, மார்க்கெட் அப்படியே மாறலாம்.
ஏன்னா எங்களுக்கு லோவும் வரும், ஹையஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஹையஸ்ட்டாக சிக்கன் எடுத்தோம்னா 60 ரூபா வரையும் போவோங்க கரங்கோழி. இன்றைக்கி வந்து 14 ரூபாங்க டுடே ப்ரைஸ். இன்றைக்கி ப்ரைஸ் ஒன் மந்த் சிக்கு இன்றைக்கி 80 ரூபீஸுக்கு. அப்போ நாளுக்கு நாள் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஏறலாம் இறங்கலாம். வந்து டே ஓல்டு சிக்கை பொறுத்து மாறுங்க, அதிகமாகவும் குறையவும் குறையலாம். சரி ஓகேங்க. ஸோ இப்போ கருங்கோழி வளர்ப்பில் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னங்க? கரெக்டான குவஸ்டினுங்க. அதாவது பராமரிப்பு, முதல்ல வந்து பராமரிப்பு. கோழி வந்து நம்ம எப்படி பராமரிப்புறோம், அதுக்கு என்ன சத்தான நம்மளால் முடிஞ்ச உணவுகளை. இப்போ நம்ம கோழி நம்ம இடத்த நேச்சுரலாக செட் ஆயிடுச்சுன்னா காலையில் டைம்லேயும் ஈவினிங் டைம்லேயும் அதுக்கு உணவு முறை கம்பல்சரி. உணவு இல்லாத கோழியை வச்சோம்னா இந்த கொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று ஒன்று ஃபைட் போடுவாங்க இல்லையா, அது எல்லா கோழியிலும் வரும். இந்த கோழி மட்டும் கிடையாது, எல்லா கோழிகளிலும் வரும். அதனால் முதல்ல வந்து பராமரிப்பு, அதுக்கு உணவு. அதுக்கு உணவு தண்ணி கொடுக்கும்போதே எல்லாத்தையும் ஒரு டைம் க்ளீன் பண்ணிடணும் டெய்லியும். இப்போ நாங்கள் வாட்டர் வைக்கிறோம்னா அது டெய்லியும் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தான் அதை கரெக்டாக வச்சுருவோம் நாங்கள். அதே மாதிரி அதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்டாண்ட போகிற டஸ்ட்டுகள்லாம் இருக்கும், அந்த ஃபீடரே தான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். டெய்லியும் சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் வைக்கணும் ஒன்று. ரெண்டாவதாக பார்த்திங்களானா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் முட்டை ப்ரப்போஸ்க்கோசரம் வளர்ப்பாங்க, சில பேர் மீட் ப்ரப்போஸ்க்கோசரம் வளர்ப்பாங்க. மீட்டுக்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக சேவல்கள் வளர்க்கும் போது சேவல்கள் 2 கிலோ வரையும் வரும். பெண் கோழி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வரையும் வரும். இந்த பெண் கோழிகள் அதிகமாக முட்டை ப்ரப்போஸ் எடுக்கணும்னா சேவல்கள் 10க்கு 1 சேவல் இருந்தால் போதுமானது. அதிகமாக சேவல்கள் போடும்பொழுது அது கோழி ஒன்றோட ஒன்று இணையும் பொழுது கோழி வந்து பீம் ஆயிரும், முட்டை வந்து அதிகமாக வராது. அதனால் என்ன பெண் கோழிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த சேவல் மட்டும்தான் நம்ம ஃபார்மில் வச்சு வளர்க்கணும். அதிகமாக சேவல் போட்டிங்கன்னா கோழி பீம் ஆயிரும், கோழி வந்து முட்டையிடுற இதை வந்து இழந்துடும் சொல்கிறோம். இதே இது நிறைய பேர் இந்த கேஜ் முறையில் பண்ணுறாங்களே? கேஜ் முறையிலும் பண்ணலாம். கேஜ் முறையில் வந்து அது அது சேவல்களுடைய விந்தணுக்களை எடுத்து செலுத்தி பண்ணுறது. ஆனால் நம்ம அது மாதிரி பண்ணுறதில்ல. இது மாதிரி நேச்சுரலாக இங்கேயும் ஃபீடு கொடுத்து பண்ண முறையில் வளர்ப்போம். சில டைம் வந்து சுற்றியில் பென்சின் போட்டிருவோம், சுற்றியில் ப தீவனங்கள் கொடுக்காத சமயத்தில் டோர் ஓப்பன் பண்ணி வெளிமேய்ச்சலில் விட்டுருவோம். சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இப்போ கருங்கோழி வாங்குறவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரிலாம் டெலிவரி பண்ணுறீங்க? நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுதோ அதை பொறுத்து நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கேங்க. நம்மளது அதிகமாக 1 நாள் சிக்ஸ்லாம் இங்கே தருமபுரியிலே ஃபார்ம்ஸ்க்கு அதிகமாக போயிட்டுருக்கு. வெளியில் கேட்குறவங்களுக்கு ஆர்டர் ஆகும், எவ்வளோ மினிமம் குவான்டிட்டி மினிமம் 100 பீஸாவது கேட்பாங்க. அது மாதிரி கேட்குறவங்களுக்கு பஸ்ஸு ட்ரெயின் அம்மணிக்கார் எல்லாத்துலேயும் நம்ம அனுப்பிட்டுருக்கோம். சரி ஓகேங்க. அதாவது ஹோம் டெலிவரியே பண்ணிடுறீங்க? ஹோம் டெலிவரியே பண்ணி கொடுத்துட்றோம். ஹோம் டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்ககிட்ட கரெக்டு கடைசி வரைக்கும் ஒரு கன்சல்ட்டிங் இருக்கும், அவங்களுக்கு இது இது மாதிரி பண்ணுங்கள், இது இது மாதிரி பண்ணால் நீட்டாக இருக்கும், அந்த வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லிகிட்ருக்கோம். சரி ஓகேங்க. ஸோ எனக்கும் கருங்கோழி பற்றி பெருசாலாம் தெரியாது. ஸோ எனக்கு இருந்த ஒரு சில சந்தேகங்களை தான் நான் உங்ககிட்ட கேள்விகளாக வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஆன்சரையுமே வெளிப்படையாக ரொம்ப டக்கு டக்குன்னு சொன்னீங்க. ஸோ எங்களை இன்வைட் பண்ணதுக்கு, இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.